எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ஈஸியாக ஒரு பாவ் பாஜி பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கினதும் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கினதும் குடமுளகா பச்சை கலர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு கேரட் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி அதுவும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு தக்காளி நான் வந்து பிளான்ச் பண்ணிவிட்டு அரைச்சி அதையும் பியூரியாக பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. மெயினாக இந்த பாவ் பாஜியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நம்ம மெதுவாக குக் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து தோலை எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு சிம்மில் திரும்பவும் வேக வச்சு எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கும் இல்லையா, அது வச்சு நல்லா மசிச்சுட்டு கலருக்காக நான் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சாட் மசாலா, சீரகப்பொடி, கரம் மசாலா இது எல்லாமே வீட்டில் நம்ம அரைச்சது தான், அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணுங்க. இப்போ நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆரம்பிக்கிறது அப்படியே லோ ஃப்ளேமில் த்ரூ அவுட் த நைட்டு அவங்க ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் அடுப்பில் ஆன்லேயே இருக்கும், அது வந்து நல்லா சுண்டி சுண்டி வேகிறதுனால தான் அந்த டேஸ்ட் வரும். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் அப்பப்போ கேலரி ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணோன்னா சூப்பராக செஞ்சிடலாங்க. பசங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ஹரிதாக்கு சொல்லவே வேணாம், செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பா. அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் இது. கடைசியாக இதில் நான் வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம பிரெட்டு வந்து டாஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இங்கே பக்கத்தில் கடையிலெல்லாம் கிடைக்காது, அதனால் எது சாப்பிட்ணுன்னு ஆசை வந்தாலும் ஏதோ நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச அறிவை வச்சு நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் பானிபூரி இதெல்லாம் நான் வந்து வீட்லேயே இருக்கிற ஸ்பைசஸ் வச்சு ஓரளவுக்கு பண்ணுவேன். ஆக்சுவலாக இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவரில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம வீட்டில் பண்ண கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பட்டரில் தான் நம்ம பிரெட்டை வந்து என்ன சொல்ல ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுக்க போகிறோங்க. நான் வந்து மொத்தம் ஒரு 10 பிரெட்டு இந்த மாதிரி பண்ணினேன். ஸோ அது எல்லாத்தையும் நடுவில் நடுவில் கொஞ்சம் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா நம்ம வெளியே சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த பன்னு சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் முடித்து எடுத்துகிட்டு நான் வந்து அதுக்கடுத்து பிளேட்டிங் பண்ண போகிறேங்க. ஸ்லைஸ் பண்ண தக்காளி, வெள்ளரிக்காய் வச்சுட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்துருக்கிற அந்த பிரெட்டும் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பாவ் பாஜிக்கு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா எடுத்து நல்லா சுட சுட போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து சும்மா கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பட்டர் தான் நிறைய இதில் இருக்கும். கடையிலனா எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே பொடியாக கட் பண்ண ஆனியனும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு லைம் வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த லைமை வந்து புழிஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.